பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ கிருபை நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறது. ஆனந்த கழிப்போடும் கம்பீர சத்தத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்ரம் 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 நன்றி ஆண்டவரே, சோத்ரம் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை விளக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை உம்மிடத்துல ஏற்புடையதா இருக்கத்தக்கதா கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீரே எங்கள் ஆராதனை தலைவராய் வந்து அமரும்படியா அங்க ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசனம் இந்த இடத்தை முடற்றும். செகினா மகிமை இந்த இடம் முழுவதையும் ஆண்டவரே நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சோத்திரம் வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கர்த்தர் கொண்டு வரும். ஆண்டவரே பாடல் ஆராதனை துதி ஆராதனை சங்கீதம் சாட்சி சகல பற்றி கர்த்தரை பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். Thank you God. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாழுமையா எல்லாருமாய் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் வாழும். வாழுமையா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உங்களுக்காக எனக்காக அவர் பிரவேசித்து அந்த கிருபாசனம் நீங்களும் நெருங்கி வரும்படியா அல்லா பாராதா இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்சடியின் மத்தியில் சீனாய் மலையில் உச்சியில் அவர் தோன்றி பேசினீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. எங்கள் மத்தியில இறங்கி வாழ மாட்டோம், எங்கள் மத்தியில இறங்கி வாழும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். வாழும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. நல்ல உச்சமா எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேலீட்டு அறையினில் இன்றைக்கும் வெந்தயத்தினாலினில் இறங்கி வாழும் மன்னரே. பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கினவர்
யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எங்கள் மத்தியிலே நிறங்கி வரட்டும் ஆண்டவரே. நல்லவரே துணையாளரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின அந்த மகிமையின் மேகம் நம்ம மத்தியில இந்த சபை கட்டிடத்துக்குள்ள இறங்கி வரும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. அந்த மகிமையின் மேகம் ஆண்டவர் இந்த கட்டிடத்தை மாத்திரமல்ல எங்களையும் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர். லெட் த க்ளோரி, லெட் க்ளோரி ஃபால் ஆன் மீ ஆண்டவரே. அந்த மகிமை என்னை மூடட்டும், அந்த மகிமை என்னை மூடட்டும் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். கிருப கிருப கிருப, ஒரு விசேஷித்த அபிஷேகம் இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்வேன். நம்ம எல்லாம் கத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் கத்த தெரிந்து கொண்டார். அலக்காரமா அஷகாரமா ஆண்டவரே சோத்திரம். ஒரு அபிஷேகத்தாயில் நம்ம மேலே இறங்கட்டும். வெறுமையா கடந்த வாரம் முழுவதும் நம் களைச்சு சோர்வுற்றவளாக வந்திருக்கிறோம். ஒரு புதிய அபிஷேகத்தினால, புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அபிஷேகநாதர் உம் அபிஷேகத்தால் என்னை ஆண்டவரே பலம் பலத்தின் மேல் பலன் அடையும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர். அபிஷேகநாதரே கரங்களை உயர்த்தி உம் அபிஷேக தைலத்தால் ஆண்டவரே அந்த அபிஷேக தைலம் ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடி வழியாய் அங்கி வழியாய் இறங்கி இப்போது எங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு மாஞ்சையோடு கூட கேட்போமா. அபிஷேகநாதரே உம் அபிஷேக தைலத்தால் பெலத்தின் மேல் பெல நடைய உம் அபிஷேகம் ஊற்றிடும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணையும் அபிஷேக தைலமாய் இறங்கட்டும். பொருள்களும் அபிஷேக தைலமா என்ன இறங்கட்டும். உம் அபிஷேக தைல கரங்கள் உயர்த்தி எனக்கு அந்த அபிஷேகம் ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு ரத்தத்தினால மீட்சி பூமியின் தேரிந்து கொண்டவரே ரத்தத்தால் அதிகார பெற்றிட அபிஷேகம் எனக்கு அந்த புதிய அபிஷேகம் பொருள்களும் ஒளிவ எண்ணையும் அந்த அபிஷேக சைலத்தை இப்படிப்பட்ட பொருட்களினால் ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த அபிஷேகம் ஆண்டவரே ஒரு அரசன் அல்ல நறுமண பொருள்களும் ஒளிவ எண்ணையும்
அபிஷேகத்தை எல்லாரும் கரங்கள் உயர்த்தி ஆமென். இறங்கட்டும் நறுமண பொருள்களும் ஓளிவ என்னையும் அப்படி விசேஷ விதமாக அபிஷேக தைலம் எங்கள் மேல் ஊற்றுமணும். என்மே இறங்கட்டும் கரங்களை தாண்டி அலாக்காரமா ஒரு அந்தரமா ஆண்டவரே அப்படி விசேஷித்த விதமாக அப்படி யாரும் வேற அந்த அபிஷேக தைலத்தை வேற யாரும் ஆயத்தப்படுத்த கூடாது. அந்த ஆசாரியனுக்கு மாத்திரம்தான். ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுவதற்காக நறுமண பொருட்கள் ஒலிவ எண்ணெய் அந்த எண்ணெயில் அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி அந்த தைல கொம்பில் நிறைத்து அதை அந்த ஆசாரனுடைய சிரசில் அப்படியே ரெண்டு கரங்களை போயாச்சு. ஆண்டவரே இன்றைக்கு நானும் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என் சோர்வு நீங்க, என் பலவீனம் நீங்க, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறதான போராட்டங்கள் நீங்க, ஒரு புது எண்ணெயினால என்னை அபிஷேகம் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். ரபா ராதா ரகாபாலா ராபா ஊஷிகா ராபா ரியாந்தா ரகாலா ராபா. நன்றி 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 ஆண்டவரே சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்ம மத்தியில் ஒரு விசேஷித்த செய்தியாளராக பாச பால் சுந்தரசேகன் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். ஆண்டவருக்கு சோத்திரம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. உங்கள் பாச சொன்னார் விசேஷித்த ஊழியக்காரர் வந்திருக்க. நாங்கள் விசேஷித்தவர்களும் அல்ல, நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய ஆட்களும் இல்லை. We are part of this congregation right from the beginning. Avaginale naanga visheshithavaralle anal naangal aaradhikkira devan visheshithavar. Amen. Oru pastor ipdi sonnar. Enna sonnar na at every level there is a devil. Nere pero yesuvin naamathil ad aagadun solluvanga avangala viswasinga ana unmai enna na ella nilaigalilum oru pisas irupan. Avan kutti saathana irupan periya saathama ana onnu நமக்கு அது கவலை இல்லை. அவரை பார்த்து எல்லாம் நீங்கள் நோ 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 மிஞ்சினான் அவன் என்னங்க தெரியலையா? தமிழ் மறந்துட்டிங்களா? மிஞ்சினால் அவன் கெஞ்சுவான். சத்தமாக சொல்லுங்களேன், கெஞ்சுற மாதிரி சொல்லாதீங்க. மிஞ்சினால் அவன் கெஞ்சுவான், நீங்கள் கெஞ்சினா அவன் மிஞ்சுவான். ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறான் அவன்? கால்கள் கீழாக. ப்ரைஸ் தி லார்ட். ஆகினாலே இந்த நாளில் கர்த்தர் பெரியவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆகினாலே ஊழியத்தில் கர்த்தருடைய நாமம் மையப்படுகிறது. அறியாத ஒரு மொழியை கற்றுக்கொள்ளவும் அந்த மொழியில் பாடல் பாடவும் அந்த பாடலை கேட்டும் பிள்ளைகளெல்லாம் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து எதுவாக இருந்தாலும் சரி புதைத்து விடாதீர்கள். ஆமேன். அது அழிந்து போகிவிடும். சரி, நான் பிள்ளைகளை பார்த்து எப்போ சொல்கிறேன், நீங்கள் விசேஷித்தவர்கள், யூ ஆர் ப்ரிஷியஸ். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஆமென். பெற்றோருங்க பாருங்க, இது என்ன, இது இந்த மூஞ்சாக்குது, அந்த மூஞ்சாக்குது, இது அதுன்னு அக்கறினில் பேசாதீங்க. ஏன்னா இந்த பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் சுதந்திரமாக தான் சொல்லுங்களேன். சுதந்திரங்கள். ஹல்லேலூயா. வருங்கால தூண்கள். ஆமென். வருங்காலத்தில் தலைவர்கள், வருங்காலத்தில் சபைகளை ஸ்தாபிக்கிறவர்கள், வருங்காலத்தில் திறப்பின் வாசலில் நின்று சத்துருவை தோற்கடிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு பாருங்க. ஹல்லேலூயா. என்ன குழப்படி செய்கிறாங்களே? அப்படி அப்படி அல்ல. நீங்கள் நானும் செய்யாத குழப்படியா? உங்கள் அப்பா அம்மா இருந்தால் சொல்லுவாங்க கதை கதையா. மறந்துடாதீங்க, இந்த பிள்ளைகளெல்லாம் தம்பி மாருங்க, தங்கச்சி மாதிரி எங்கே இருக்கிறீங்க? ஏஞ்சி நில்லுங்கம்மாங்க, பிள்ளைங்கள்லாம் ஏஞ்சி நில்லுங்க, அங்கே இருக்கிற இடத்துல ஏஞ்சி நில்லுங்க. கம் ஆன், கெட் அப், கெட் அப், கெட் அப். பின்னாடி யார் என்ன இருக்காங்களோ அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, அங்கே யாரோ. ஓகே, நாவ் இவங்கள பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். யார்? அம்மாமார், அப்பாமார், அண்ணம்மார், மாமன்மார் எல்லாரும் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகையினாலே கர்த்தருடைய வழியில் நடவுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். மறக்காதீங்க, ஆண்டவர் பார்த்து கொண்டுக்கிறார். வாக்குறுதி கொடுத்துட்டீங்க.
கணக்கு கேட்பா, தயவுசெய்து உட்காருங்க. ஹாலலூயா, ப்ரைஸ் லார்ட். எங்கே போனாலும் சின்ன பிள்ளைங்க மேலே தான் கண் இருக்கும், வாலிபர் மேலே இருக்கும். கண்களை மூடி இந்த நேரத்தில் நாங்கள் அடிக்கடி அவர்களை ஆராதனையில் நடத்துகிற ஒரு பாடலில் நாங்கள் பாடும்போது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறவண்ணுமாய் என் உள்ள மும்மையே வாஞ்சிக்குது ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை ஆண்டவரே. நீர் இல்லாத இருதயம் கர்த்தாவே, கடினமான இருதயப்பா, பிரயோஜனமற்ற இருதயம். ஆனால் நீர் எனக்குள் வரும்போது, நீர் எனக்குள் வாசம் பண்ணும்போது ஆண்டவரே, வல்லமையிலிருந்து புறப்படும். ஹலலூயா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தரை நோக்கி நாம் கதரும்போது, அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது, அவருடைய வல்லமைக்காக காத்திருக்கும் போது, அவருடைய அபிஷேகத்தினாலே நிறைக்கப்பட ஆவலோடு காத்து நிற்கும் போது நம்முடைய ஜீவியம் மாறும். நம்முடைய ஜீவியம் கலங்கரை விளக்கை போல, லைட் ஹவுஸை போல, வழிகாட்டியாய் மாறும். மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களோடு பேசட்டும், ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இன்றைக்கு சில உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான், சுலபமான காரியத்தை கர்த்தர் உங்கள் மத்தியில் சொல்ல சொன்னார். ஒன்று வந்து நோ ஹூ யுவர் காட் இஸ். முதலாவது, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். தெரியும், நமக்கு தெரியும், ஆனால் சில நேரத்தில் மறந்து போகிறோம். மறந்து போகிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது, என் தேவனே, என் தேவனே, நல்லா தெரிஞ்ச வசனம். அப்போ அடிக்கடி சொல்கிறீங்களா? இல்லை, வசனம் இருக்குது, ஆனால் அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ளணும், அனுதினமும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னே ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் என்னவாய் உங்களுக்கு தென்பட்டாரோ அப்படியே இல்லை. ஆண்டவர் நாளுக்கு நாள் வல்லமையும் பலமும் உள்ள தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், உங்களை வெற்றியின் மேல் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய், முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் திருப்தி அடைதாங்க. இன்னும் ஆண்டவரே, நீர் யார், நீர் யார், நான் முன்னு அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாருக்கும் தெரியும். யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று உணர்றீங்க சொல்லுங்க. நல்லவர், வல்லவர், இதெல்லாம் சிம்பிள். அப்புறமா வேற என்ன? என்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் அவரே. ஹலலுயா. சரி, நீங்கள் நல்ல வசனம் படிப்பீங்க சீக்கிரம் சீக்கிரமா. ஒருத்தர் யாருன்னா, சங்கீதம் 102:25 எடுத்துக்கோங்க, வாசிங்க. அஸ்திபாரம் அவருடைய கரங்களினாலே போடப்பட்டது. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. அப்போ நாம் யார்? எல்லாவற்றையும் ஆக கடவுது, ஆக கடவுதுன்னு சொன்ன தேவன் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தார் இல்லையா? எதற்காக? அதுக்கு பிறகு தான் அவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். உன்னையும் என்னையும் உருவாக்கி அவர்களெல்லாம் சிருஷ்டித்த தேவன் அதை நமக்காக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை எனக்காக படைத்தா. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த உலகம் எனக்காக. அப்படிதான் நம்ம எல்லா விதத்திலும் அவன் நுழைய பார்க்குறான். ஆனால் கர்த்தர் உன்னை உண்டாக்கினவர். ரைட், நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறேன், ஏன்னா நமக்கு அந்த உணர்வு தெரிய வரட்டும். சரி, 139:14 பிரமிக்கத்தக்க அதிசயமாய், அதிசயம், அதிசயமாய், ஆ, உண்டாக்கப்பட்டபடியால். ஓகே, போதும், வசனம் தெரியும். நாம் பிரமிக்க, ஆ, ஆமென், பார்த்து சொல்லுங்க, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய கரத்தை கொண்டு என்னை அவர் உண்டாக்கினார். வண்டர்ஃபுல்லி மேட். அப்போது கர்த்தர் நம்மை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். சரி, உங்களுக்கு தெரியும், ஏசாயா 41:14 நம்மோடு கூட இருக்கிற தேவன், உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார்,
நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ எதுக்குன்னா, என்னை உண்டாக்கினவர் அவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர், சகலத்தையும் எனக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும்படி உண்டாக்கினவர் அவர். சரி, இப்போ அந்த தேவன் என்னை உண்டாக்கினவர் எதற்காக உருவாக்கினார், உண்டாக்கினார் எதற்காக, எதற்காக சிம்பிளா சொல்லுங்க. அவருடைய ஆமென், துதியை சொல்ல வரும்படி, அவருக்காக நாம் பிரதிநிதிகளாய் இந்த உலகத்தில் இருக்கும்படி, we are being called to be the ambassadors of Jesus Christ in this world. ஆகினால ஏசு என்ன சொல்றாங்க, கிறிஸ்து அவர்கள் அப்படின்னா, நம்ம வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அதுக்காக தான் நம்மை அவர் உண்டாக்கினார், அதுக்காக தான் நம்மை அவர் சிருஷ்டித்தார். அப்போ அவரை நாம் உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படி உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நல்லா தெரியும் நமக்கு, ஆதியாகமம் படிக்கும் போது நாம் தேவன் யார். அடுத்தது, இழந்து போனதை தேடவும் உலகத்துக்கு வந்தா. ஏன் தெரியுமா, இந்த தேவன் அவர் நம்மை உண்டாக்கினது நோக்கமே அவரோடு கூட உறவு கொள்ளும்படி. ஆனால் அந்த உறவு முறிக்க செய்த பிசாசு நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் என்ன பண்ணார், ஒரு இடைவெளியை கொண்டு வந்துட்டார். ஆகையினால எனக்கும் என் ஆண்டோருக்கும் சிருஷ்டி கர்த்தருக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்போ சகோதரிமார்கள்லாம் இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, தாயின் வயிற்றில் அந்த உருவாகிற குழந்தைக்கு எதுங்க ஃபீடிங், என்ன பண்ணுறது, தமிழ் என்ன சொல்கிறது, தொப்புள். அந்த தொப்புள் கொடி அடுக்கப்பட்டால், ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன், குழந்தை கதி என்னாவும் சொல்லுங்கள், தாயின் கதி என்னாவும். அப்படி தான் இந்த உறவானது, அப்படி தாங்க அந்த உறவு நம்மோடு கூட அது இணைக்கப்பட்டிருக்கும் போது தான் நாம் அவருக்கு உகந்த ஜீவத்தை ஜீவிக்க முடியும். சரி, எப்படி இணைக்கப்படுவார்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஞாபகப்படுத்துகிறேன், நோ ஹூ யோர் காட் இஸ், உங்கள் ஆண்டவர் யார் என்று அறிஞர். நிறைய வசனம் இருக்குது, ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை எனக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் அறிந்து கொள்ளணும், நோ ஹூ யூ ஆர், அவர் யார் என்று அறிந்து கொள்ள மட்டும் போதாது, நீங்கள் யார், அது முக்கியம், மிக முக்கியம். நிறைய பேர் ஜபிப்பாங்க, ஆண்டவரே அற்பரும் நீஸ்வரரும் ஏழைகளும் பாவிகளும். ஆரம்பத்தில் பாவியாக இருக்கும்போது ஜபிச்சது உண்மை தான்ப்பா, நீ இப்போ கூட தொடங்கு, ஜபத்தை தொடங்கினாலே அற்புதமும் நீஸ்வரரும் அல்ல, சேற்று நின்று உன்னை தோக்கி எங்கே வச்சுக்கிறாரா, கண்மலையின் மேல், சேற்று நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதி தாக்கினாரே. போயிட்டான் அவங்க, இமேஜின் அப்படின்னா துபாய்க்கு போகிறவங்களாம் கட்டு இல்லை, அவன் போய் குடிக்கிறான் சிகரெட் அப்படியே ஆக்சன்லாம் பண்ணுறான். அப்பா அம்மா பார்த்துட்டு வில்லேஜில் நன்மகாய் தர மாட்டா, அவன் என் மகன் இப்படி பண்ணுறானா. ஆனால் கெட்டகுமாரன் போய் துஷ்டனாக இருந்தான், ஆனால் அப்பாவுடைய பணம் அப்பாவுடைய வீடு அவனுக்கு வந்து திருப்தி கொடுக்கலை. கெட்டு போனப்போ அழிஞ்சு போனப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ தனிமையில் நிற்கும் போது தான் பசி, பிள்ளைங்க கவனிங்க, பசி, வேலை இல்லை, சாப்பாடு இல்லை. அந்த நேரத்தில் போய் பன்றிகளை மேய்க்கிற ஒரு வேலையை எடுத்துக்கொண்டா, யாராவது உங்கள் பிள்ளைய பன்றி மேய்க்க அனுப்புவீங்களா? ஆ, அப்போது பன்றிகளை மேய்க்கிற ஒரு வேலை எத்தனுமா, பன்றி தின்னுகிற அந்த உணவு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமா. அப்போ தாங்க அவனுக்கு என்ன ஞாபகம் வருது, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரருக்கு எவ்வளோ சிறந்தவைகள் இருக்குதே என்று சொல்லி. ஆமாம், நிறைய நேரத்தில் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது, என் பிதாவின் வாசஸ்தலங்கள் இருக்கும்போது, இரட்சகராக இயேசுனுடைய கரத்துக்குள்ளாக இருக்கும்போது, அநேக நேரத்தில் நாம் யார் என்று மறந்து போகிறோம். மனம் போன போக்கில் போய் ஆதாம் ஏவாளே போல நாம் தூரமாய் போய்விடும்போது தான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறாய். 100 ஆடு இருந்த போது 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடை அவர் தேடி போன தெய்வம். ஹல்லேலூயா.
ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் இப்போ காலம் போய்விட்டார். அவர் சொல்வார், அழகாக சொல்வார், அந்த ஆண்டவர் இயேசு அவர் அந்த ஓமை சொல்லும்போது அந்த மெய்ப்பன் தேடி போகிறாராம், 99 ஆடு விட்டுறானா விட்டுறானா போகிறாமா, போகும்போது சத்தம் கேட்குது, ஹேன் கத்துதான், ஆ இது கத்துது ஆடு கத்தும் போது எங்கே இருக்குதுன்னு, எங்கே இருக்குது தேடி போகிறனா, முள்ளில் போகிறாரா, காலு குத்துதான், மேலே முள் இருக்குதான், மாட்டிக்கொண்டாராம், தேடி 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 போய் பார்த்தா அந்த ஆடு சிக்கி கொண்டு இருக்குதான் முட்கள் மத்தியில். இவர் அது பிடுங்கி எடுக்கிறார், இவர் கையிலெல்லாம் ரத்தம் கீறல், அதை எடுத்துக்கொண்டு நடக்க முடியாது அந்த ஆட்டுக்கு தோல் மேலே போட்டு கொண்டு வராராம். அந்த பாஸ் இன்னும் கொஞ்சம் அதை மிகைப்படுத்துவ என்ன சொல்லுறான், அந்த ஆடு தோல் மேலே போட்டு கொண்டு வரும்போது நான் அந்த என்ன பண்ணிக்க தெரியுமா, ஆடு காணாமல் போயிருந்தான் ரெண்டு கொடுத்துருப்பேன், எவ்வளோ திமிர் உனக்கு, என்னை விட்டு ஓடிட்டான்னு. ஆனால் என் ஆண்டவர் இயேசு அப்படி இல்லைங்க, அவர் சொல்கிறாரு அந்த ஆட்டை தன் தோல் மேலே போட்டுக்கொண்டு அவர் வர்றாராம். இப்போ இந்த பாஸ்டர் சொல்கிறாரு, அவள் ஆட்டினுடைய வாய் மெய்ப்பினுடைய காதுகிட்டக்கு தான், அவள் ஆடு சொல்தான் உணர்வடைந்து, நீர் ஒரு சாதாரண மெய்ப்பன் இல்லை, நீ நல்ல மெய்ப்பன். அல்லேலூயா. அப்படி தான் நம்மளெல்லாம் தேடி வந்தார், எங்கோ இருந்தோம், எங்கேயோ பிரிந்து போய் ஓடி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ குடும்பத்தெல்லாம் இருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்தா இருந்தாலும், எங்கேயோ இருந்தோமே, திரும்ப திரும்ப அநாதி சிநேகத்தாலே நான் உன்னை, காருணியத்தாலே நான் உன்னை இழுத்துக்கொண்டேன். அந்த தேவன் திரும்ப 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 வந்து என்னை தேடி வந்ததுனால தான் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இருந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ நிறைய பேர் தெரியல, ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அநாதி சிநேகத்தாலே நான் உன்னை சிநேகித்தேன், காரியத்தாலே எழுத்துக்கொள்ள. அதனால் நீர் நல்ல மெய்ப்பன் ஆண்டவர் சொல்லும்படி தம்முடைய பிள்ளைகளாய் அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். சரி, நோ ஹூ யூ ஆர், நீங்கள் யார் என்று எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே, எப்போ தோன்றா, உலக தோற்றத்துக்கு முன்னே, தாயின் கருவில் நாம் உருவாகுவதற்கு முன்பே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ தெரிந்து கொண்டு எதற்காக தெரிந்து கொண்டாரா, வாசிக்கமா வாசிங்க. எதிர்பார்ப்பின்படி இருக்கா, அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டாங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறித்த தேவன் எதுல பரிசுத்தம், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய். இப்போ 1 Corinthians 13 எடுக்காது எடுக்காது, உங்களுக்கெல்லாம் தெரியும், 13 அதிகாரம் ஞாபகம் இருக்குது இல்லையா, அன்பு என்னென்ன இராது, இருமாப்பா இராது, ஆ உங்களுக்கு சொல்லுங்க, ஆ ஆ ஆமென், சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும். ஓகே, உங்களுக்கு வசனம் நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. அன்பு இருக்கும்போது என்ன இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, அப்புறம் மாயமாலம் இருக்காது, எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மில் ஊற்றப்பட்டது. எப்போ ஊற்றப்பட்டது, சிலுவையிலே அவர் பாவசின்னமாய் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் ஆட்டுக்குட்டியே போல பிதாவின் குமாரனாய் இருந்த பொழுதிலும் தம்முடைய மகிமையெல்லாம் அவர் அற்றவராய் உனக்காக எனக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் தொங்கினாரே. யாருக்கு தெரியுமா, நிரூபிச்சிடலாம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க இயேசு தொங்கினார். அப்படி இல்லையா, உன் பாவத்துக்காக, அம்மா உன் பாவத்துக்காக, அதுவும் இல்லை ஃபார் மை சென்ஸ், என்னுடைய பாவத்துக்காக. எப்போ அதை பர்சனலாக எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ தான் அதனுடைய உண்மை உணர்வீங்க. நாங்கள் இந்த வில்லேஜில் சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன மலை மேலே போயிட்டு ஒரு ஆட்டு அடித்து முழங்காலில் நடந்து போய் இல்லைன்னா முதுகில் எலுமிச்சம் பழத்தை குத்தி வெயிலில் போனால் தான் அவங்க வந்து பாவ பரிகாரம் தேடுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் அப்படி இல்லை, எனக்காக ஒரு மீட்பை சிலுவையிலே மாதிரி. அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அவங்க கேட்குறாங்க, என்னையா சொல்கிற அப்படி ஒரு ஆண்டவர் இருப்பாரா, இருக்கிறாரே, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களே, என்னென்ன செய்ய, மலை மேலே போக சொன்னால் போவீங்க, முழங்காலில் போக சொன்னால் போவீங்க, விரதம் பிடிக்க சொன்னால் போவீங்க. அல்ல, ஆண்டவர் தன் பாதங்கள் நமக்கு என்ன சொல்லணும், உன் பாதங்கள் கல்லிலாதபடி நமக்கு அது. ஆனால் ஆண்டவர் அவர் காயம் ஏந்தினவராய்
அந்த இஸ்ரேலுக்கு போனால், எருசலேமுக்கு போனால் அந்த எல்டர் ரோசா அந்த வழி இருக்குது, அது பாடு அந்த வழி இருக்குது. அதில் நிறைய ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அந்த கர்த்தருடைய வசனத்தை அந்த தியானிப்பாங்க அங்கே. அப்போ அதை பார்க்கும்போது ஆண்டவரே எனக்காக அல்லவோ அந்த சிலுவையில் வந்தபோது அவர்கள் உமிழ்ந்தார்கள், தலை துலக்கினார்கள், எல்லாம் சொன்னாவும் நீ ரட்சகராக இருந்தால் உன்னை ரட்சித்துக்கொள்ளுன்றான் சொன்னாங்க. எதுக்கு தெரியுமா? எனக்காக, உனக்காக. அப்போது நாம் யார் என்று அறியும் போது பாவ சேற்று நின்று துரோகியாக இருந்த என்னை அவர் மீட்டெடுத்து தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி தன்னை தொழுது கொள்ளும்படி அவருக்கு சாட்சியாய் நிற்கும்படி அவரை வழிபடும்படி நம்மை தெரிந்து கொண்டார். ஹலலுயா. அப்போது சரி, இப்போது 1 Yohane 3:1, Behold what manner of love the Father bestowed upon us that we should be called sons of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். எவ்வளவு பெரிதென்று பாருங்க. சேற்று நின்று என்னை தூக்கி எடுத்தார், பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், சாபத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரே. ஒவ்வொரு முறை அந்த நினைப்பு வரும். அப்போ knowing not that ye are the children of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பிள்ளைகளாய் அவர் நம்மை அழைத்துக்கிறார். நாங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும் போது பாடுவோம் knowing not that ye are the children of God. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த வேதத்தை வாசிக்கும் போது, நாம் தியானிக்கும் போது, பாடலை பாடும் போது நம்ம அதை நினைவு கூற வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார். அப்போ யோவான் 1:12 சொல்லுது, வாசிங்க. For as many received them, விசுவாசமுள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ ஆமென். சிலுவையிலே மரித்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் இப்ப என்ன சொல்லுகிறாரா? அதிகாரத்தை கொடுத்திருக்கிற. ஹல்லேலூயா. எதன் மேல் அதிகாரம்? எனக்கு நேரம் இல்லை. எதன் மேல் அதிகாரம்? பாவத்தின் மேல் அதிகாரம், சாபத்தின் மேல் அதிகாரம். பிசாசுடைய எபேசியர்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, யாரும் அந்த பொல்லாத ஆவிகளோடும் வான மண்டலை ஆலை செய்கிற பொல்லாத ஆவிகளும். ஸோ மறக்காதீங்க, உங்களை ரட்சித்த தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி துரைத்தனங்களை வெல்லும்படி, அந்தகார லோகாதிபதிகளை நிர்மூலமாக்கும்படி. நான் எப்போ மறக்க மாட்டேன், பழைய ஏற்பாட்டில் காலேப் இருந்தான், 40 வயசாக இருக்கும் போது அந்த அவனை காலேபை யோசுவாவை அனுப்புனாங்க. எங்கே அனுப்புனா? உளவு பார்க்கும்படி போன போது இவங்க 12 பேர் போனாங்க. 12 பேரும் போயிட்டு உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்துகிறோம் அவ்வளோதான். 10 பேரும் வந்தான், ஐயோ நாங்கள் அதமானோம், அங்கே இருக்கிறவங்கள ராட்சதர்கள், அவர்கள் முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளியை போல. இவனா போயிட்டாங்க ஸ்டீல் டேப் எடுத்துகிட்டு போய், இல்லை பக்கத்தில் ராட்சதர் ஆஹா நான் வெட்டுக்கிளி பார்த்தா நான் இல்லை பொய்யெல்லாம் எதை பார்த்தா? அவருடைய உருவத்தை பார்த்தான். அப்படி அவன் ஐயோ ராட்சதர்கள், அவர்கள் நிச்சயமாக நம்மை கொண்டு போடுவார்கள் இல்லையா சொன்ன என்ன பண்ணா? நெகட்டிவ் ரிப்போர்ட் கொண்டாந்து கொடுத்தான், நம்மெல்லாம் அழிந்து போய் விடுவோம். ஆனால் காலேபும் யோசுவாவும் என்றால் ஒரு பெரிய திராட்சை கொலையை கொண்டு வராங்க. பிள்ளைங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுவாங்க, அது மறக்க மாட்டாங்க கதையை சொன்னால். அப்போது இந்த அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இருந்தாங்களும் உண்மை தான். இந்த கனியை பாருங்க, அந்த தேசத்தை நம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு தத்தம் பண்ணினாலே நிச்சயமாக நம்மை கர்த்தர் எல்லாம் அவன் என்ன சொல்ல எல்லாம் கல்லறிந்து கொல்ல வந்தான். மற்ற 10 பேர் இவங்க 2 பேரும் மாற்றிட்டாங்க. அது காலை வேறு ஆவி உடையவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. காலேபுக்கு ஒரு காலம் 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசான போது காலேப் கேட்குறான், 40 வயதில் இருந்த எனக்கு இப்போ தாரமாண்டவரே எதுக்கு கடவுள் நாங்கள் ரொம்ப போஸ் பண்ணி உட்காரத்துக்கா? இல்லை, இன்னும் சில ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் அழிக்கும்படி. ஹலலூயா. என்ன வயசு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஹலலூயா. நான் போகிற இடத்துல மிஷன் ஃபீல்டில் எல்லாம் சொல்கிறேன், எனக்கு என்ன வயசு சொல்கிறீங்கன்னு கேட்டேன்னா அப்படி பாப்பா கொஞ்சம் தலை வேறு வெள்ளையாகுது. அப்போ நான் சொல்ல எனக்கு 18 வயசுன்னா பார்ப்பாங்க சொல்லி அப்போ சொல்லுவேன் நான். ஆனால் என்னவா இருந்தாலும் விசேஷித்த ஆவி உங்களுக்குள் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அதுக்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டார். காலைபை போல எழும்ப, கிரியனை போல
என்ன பராக்கிரமசாலியா இருக்க தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள மறக்காதீங்க. ஏனோ போராட்டத்தின் மத்தியில் பாடுபட்டு ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை கடந்து வந்தங்க, ஒரு நாளும் இல்லைப்பா உன் கால்கள் கீழாக பிசாசை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளவில்லை. நாட் ஓன்லி ஓவர் கம்மர்ஸ் பட் ஹஸ் மேட் அஸ் டு பி More than conquerors. அதாவது சமாளிக்கிறவங்க இல்லை, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரச்சனை சமாளிக்க அல்ல, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய், வெற்றியின் மேல் வெற்றியை நாம் கொண்டு வருவர்களாய், மற்றவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர்களாய் அவர் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். ஓகே, அப்போது அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். இப்போது யோவான் 1:12 வாசித்துருங்க. ஆ அதிகாரம் கொடுத்தார், சத்துருடைய அரண்களை முறிக்கும்படி அதிகாரம் கொடுத்தார், பிசாசுடைய கிரிகளை முறிக்கும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம், மிஷன் வீல்ல அங்கே போனப்போ அங்கே சொன்னாங்க, ஐயா அந்த அம்மா வந்து சாயந்தரம் ஆனால் அப்படியே ஆடுறாங்க, சாயந்தரம் ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. அது பார்த்தா இப்படி குச்சி மாதிரி இருக்கும். அது அது போல போன போய் பார்த்தோம், பார்த்தோன்னா அப்படியே மூலையில் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 மூலையிலும் பெரிய பெரிய மூட்டை இருக்குது. அப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த கணவன் சொல்கிறாரு, ராத்திரி ஆனால் என்ன கலாட்டம் பண்ணுதையா இல்லைன்னு சொல்கிறாரு. சரிப்பா ஜவம் பண்ணலாம், ஜவம் பண்ணேன். அப்போ பார்த்தா அது கையில் வந்து கருப்பு மணி இருந்துச்சு. சரி இதப்பா இதை எடுத்துரு வாடானா. அவன் என்ன பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா பிசாசு அவனுக்குள்ளே சொல்கிறான், எடுத்துட்டா நான் எடுத்துகிறான்னா இல்லை அவன் எடுத்துட்டான் போட்டேன்னு போயிட்டு வந்தான். ஆனால் ஆண்டு சொல்ல அவன் போடலன்னு அங்கதான் இருக்குது. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணால் ஆனால் அந்த இடத்துல விசுவாசிகளே இல்லை. நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம், நானும் லேகாவும் இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், 3 பேர் நிற்கிறோம். ஜெபம் பண்ணோம், பண்ண அந்த பிசாசு ஆடுது பாருங்க. ஹல்லேலூயா, ஆடி ஆடி என்ன அவ்வளோ விற்கிற அந்த மெலிசு பொம்பளை என்ன ஆட்டால், எல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க, யாரும் கிட்ட வரம் பண்ணுறாங்க, அந்த 2 பிள்ளைங்களும் பயப்படுறாங்க. கடைசியில் அந்த 4 மூலையில் இருக்கிறத எடுத்து கொடுத்துணுன்னு ஆண்ட சொன்னார். அதை எடுத்து நாங்கள் போயிட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்டும் போய் கொளுத்துறேன். 3/4 மணி நேரம் எரியுது அது. அது என்னென்ன வச்சுக்கிறானோ தெரில, 2 தென்னை மட்டையை வச்சு எரிக்கிறோம். எரிய எரிய அந்த பிசாசிங்க ஆடுது. எல்லாத்தையும் எரித்து இயேசுவின் நாமத்தில் இன்று முதற் கொண்டு உனக்குள்ள இருந்த ஆவிகள் எல்லாம் வெளியே போயிடுச்சு. அந்த அம்மா இன்னைக்கு சுவிசேஷன் சொல்லுது, ஊழியம் செய்யுது, துணிகரமாக ஜனங்கள் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு அது துணிகரமாக. யார் தெரியுமா, பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருந்த. ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று அந்த அம்மா அறிஞ்சு கொண்டதோ, அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறான், யார் தலைமையில கை வைக்காத சொல்கிறான். இருந்தாலும் பார்க்க முடியல பிசாசுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனங்களை. அம்மா ஐயா சகோதரன் சகோதரியை, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? அக்கத்து பக்கத்தில் ஆடுதா, ரோட்டில் ஆடுதா? இப்போ அப்போ நாம் எழும வேண்டும். ஹலலுயா, நீங்கள் வீட்டில் முழங்காலில் ஜெபிக்கும் போது அடுத்து தெருவில் இருக்கிற பிசாசு ஓடும். ஆமாம், நான் ஒரு காலத்தில் ஒரு ஊழியக்காரருடைய ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிற கிரவுண்ட், பெரிய கிரவுண்ட், அவர் அங்கே அந்த பாட்டை பாடுவார். பாட்டை பாடி ஜாலர் அடித்த உடனே அங்கேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்கிற தொட்டிக்குண்டான்ற ஒரு இடத்துலேருந்து பிசாசு பிடிச்ச எல்லாரும் ஓடி வந்து, அவங்க யாரும் சொல்லலை, ஆல்டர் கால் கொடுக்கல. கம்மா, ஆனால் இங்கே துதியின் சத்து எழும்பும் போது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாடுவார், ஜாலர் அடிச்சுன்னு தான் பாடுவார். அப்படியே ஓடி அந்த, நாங்கள்லாம் அப்போது செருப்பு வாங்கி வைக்கிறவங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறவங்க, நாங்கள்லாம் சின்ன பசங்களாம். அப்போ நாங்கள் கண்ணை பாரு ஓடி வந்து முழங்கு அப்படியே விடுவாங்க. அந்த நாட்கள் திரும்பி வரணுங்க. ஹல்லேலூயா, ஏதோ நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே நல்லவர்னு ரொம்ப அழகாக பாடி ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு படுக்கிறதுக்கு இல்லை. பிசாசனுடைய அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்கும்படி அதனுடைய, அதுக்கு தான் எபேசியர் சொல்லியிருக்கிறபடி அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆதிக்கத்தை இருக்குதா இல்லையா தீக்கோ, இன்னும் அதிகரிச்சுனே போதே எல்லாமே. அதுக்குன்னு ஒருத்தன் வந்து உக்காந்துக்கிறான், ஒருத்தன் பேர் சொல்ல, எல்லாரும் ஏவி விடுறானே. ஆகினால பாலிட்டிக்ஸ் இல்லை, முழங்கால் யுத்தம். அலலுயா, அபிஷேகத்தில் நிறைந்து தேசங்களுக்காக நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது தேசம் தலைக்கீழாக மாறும். கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் என்ன என்ன சொன்னாங்க, அவர்கள் வந்தால் இவர்கள் இதோ உலகத்தை, நான் தெரியுதே எப்போ பார்க்க, எப்பம்மா கலக்குறீங்க உலகத்தை, உங்கள் வீட்லேயே கலக்கிறது போதும் இல்லை, இப்போ உலகத்தை கலக்குங்க. அலலுயா, இல்லைன்னா பிசாசு உங்களை கலக்குவான்.
இதுதான் நடக்கிறது. நீங்க போய் கலக்குங்க, ஒரு யாராவது கர்த்தர் உங்க உள்ளத்துல கொடுத்தாலும் ஜெபிங் அவங்களுக்காக. அடுத்தது வந்து சாட்சி சொல்லுவாங்க, வீடு தேடி வந்து சாட்சி சொல்லுவாங்க, அது நடக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஆகையினால தான் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் நினைக்கல, கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, அது மாத்திரமல்ல, சில நேரத்தில் யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாத்துக்காரன், திருடன். யார் யார் ஏமாத்தினா? அப்பாவை ஏமாத்தினா, அண்ணன் ஏமாத்தினா, எல்லாரும் ஏமாத்தினா. கடைசியில் மாமனாரை ஏமாத்த பார்த்தா மாமனார் இவனை ஏமாத்திட்டாரு. எங்கன்னு ஒரு நாள் பிடிபடுவாங்க. அதுக்கு பிறகு தான் வரான், வந்தபோது பயம், அந்த இடத்துல தனிமையிலே இருந்தவன் ஆண்டவர்கிட்ட. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட, அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பேர் என்ன? வசனம் நேரம் இல்லை உங்களுக்கு, உன் பேர் என்ன? ஆனால் உண்மையோடனா அவன் இரு பரிவாரங்களோடு வந்திருக்கிறனே, என்னை பார்த்து என்ன பேர்னு சொல்லியிருக்க ஆண்டரை கேட்கல. நான் எத்தன், இன்று முதற் கொண்டு நீ இஸ்ரேலாய் மாறுவாய் என்று கர்த்தர் பேர். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வாக்கு தத்துவத்தினுடைய பிள்ளைகளாய் இந்த நாளிலே கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டுறார். ரெண்டு காரியம், நான் ஆண்டு சத்தியத்துக்கு போகவே இல்லை, இன்னும் அப்படியே இருக்குது. ஆனால் இது தெரிந்து கொள்ள, பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் யார், தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, சரி எதுக்கும் ஏசியா 43:1 வாசிங்க. ஆ, நால பாருங்க, நான் சொன்னதெல்லாம் அவர் சொல்ல, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் பயப்படாத சொல்லுவாரு? யாக்கோபா இருந்தா சொல்ல மாட்டாரு, அவன் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சொல்றார், அதாவது உண்டாக்கினவ, ஏன்னா உண்டாக்கினார் யாக்கோபா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, யாக்கோபு எத்தனா இருந்துட்டான், ஆகல உருவாக்குகிறா. ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேச சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை நான் போகும்போது, ஆண்டவரே நீ யார் என்று அறிக்கை பண்ணும்போது, ஆண்டு சொல்வார் நீ யார் என்று அவர் உங்களை குறித்து சொல்வார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உனக்காக நான் முன்னே போய் கோணலானவர்களை செவ்வைப்படுத்துவேன், கரடு முரடானவர்களை சமமாக்குவேன், அடைக்கப்பட்ட வாசல்களை நான் திறப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லட்டும், அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும்போது இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உபத்திரம் இருக்குதா? யாருக்கு உபத்திரமே இல்லைன்னு சொல்லுங்கள், உடனே அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துடலாம், மேலே போயிட்டோம். எல்லாருக்கும் இருக்குல்ல, எனக்கும் இருக்குது இல்லை, நிறைய பேர் அப்படி தான், இவங்க உபத்திரமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. 1000 உபத்திரம் அவங்களுக்கு தான் இருப்போம். அவங்கள பார்த்தா இல்லை, இந்த உலகத்தில் ஆண்டு சொல்ல யாராவது சொன்னா, நீ ஏசு ஏற்றுக்கொண்டா உனக்கு உபத்திரமே இருக்காதுன்னு, ஐயோ பொய்யர்கள் சொல்லிடுங்க. வசனம் அப்படி சொல்ல, என்ன சொல், இந்த உலகத்தில் சரி, இந்த உபத்திரம் எவ்வளோ காலம், ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறோமா, இல்லை அபிஷேகம் பெற வைக்கிறோமா, இல்லை சபையில் மெம்பராக இருக்கிற வைக்குமா, முடிவு வரைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆண்டு அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கல, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் வந்து உங்களை ஜெயித்தேன். நான் பாடுறல, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஹல்லேலூயா. நிறைய பாடலாம், நேரம் இல்லை. அப்போ ஜெய கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் முன்னே போகிறேன், யூ பிகம் மை ஃபாலோவர்ஸ், என்னை பின்பற்றுங்கள். ஆண்டவருடைய பின்பற்றுவளாய் இருக்கும்போது, சீஷர்களாய் இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் நமக்குள்ளாக மகிமைப்படும். ஆகினால இந்த மூன்றாவது நான் சொன்னல, பிசாசு யாரென்று தெரிந்து கொள்ளணும். நேரம் இல்லை. நிறைய பேருக்கு பிசாசு, ஐயோ பெரியா இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு, இல்லை இல்லை இல்லை. எங்கள் ஜெர்மன் தேச இவாஞ்சலிஸ்ட் ரைனார்ட் போங்க என்ன சொல்ல தெரியுமா, பிசாசு என்ன பண்ணான்னு பண்ணான், வசனம், அவன் கெச்சிக்கின்ற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி. ஆனால் அழிஞ்சு அவன் வேலையை அழிகிற வேலை தான், இங்கேயும் அங்கேயும் அழிஞ்சு. யார் கிடைப்பான் இன்னைக்கு, யார் விசுவாசி கிடைப்பான், யார் சர்ச்சுக்கு போகாம இன்றைக்கு டிவி பார்த்துன்னுக்குறாங்க, யார் யூடியூப்லேயே பார்த்துடலான்னு அவனை பிடிப்பான் போயிட்டு. ஆ, நீ யூடியூப் பார்த்துங்கிறல்ல, ஒரு இது அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போனால் வேறு எதுனா வரும், சீரியல் வரும், அந்த போனால் வேறு எதுனா வரும், சமையல் வரும். எப்போ
பிரசங்கத்தை பார்க்கணுன்ற நேரத்தில் நல்லது சமையல் இதை பார்த்துடலாம். அப்புறம் கேட்குறேன், யார் இது வேலை? அவன் அலைந்து கொண்டு இருக்கிறான், நான் யாரை விடுங்கலாம் என்று. அதனால் பிசாசு யாருன்னு அறிந்து கொண்டு கொள்ளணும். நேரம் இல்லை. யோவான் 10:10 சொல்லுங்க. ஆ பரிபூர்ணமாக்கும்படி வந்திருக்கிறார். யோவான் 8:44 அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. இருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணவர்கள், நாம சத்தியத்தில் நிற்காவிட்டால் நாம் என்ன மாறுறோம்? என்ன மாறுறோம்? இப்ப பிசாசு பற்றி என்ன சொல்லுது? அவன் நாம் சத்தியத்தில் நிலை நிற்காவிட்டால் பிசாசுடைய பிள்ளைகளாக மாறிவிடும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆகினாலே சத்தியத்துக்கு விரோதமாய் இருக்கிறவன், அவன் சத்தியத்திற்கு புறம்பான காரியங்களை போதிக்கிறவன், அவன் தான் பிசாசு. இஸ் எ டிஸ்ட்ராயர். அதனால் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னென்ன, பிசாசு ரெண்டு பெரிய பெரிய பல்லோ கொம்போடு வரும்னா அவன் அழகாக வருவான் இல்லையா? இல்லை, இப்போ இன்னொரு பிசாசுனா நிறைய பேருக்கு இவர் இது சொல்கிற நடந்த ஒரு சாட்சி மட்டும் சொல்லிடுறேன். என்ன சாட்சின்னா, ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல குழம்பு இல்லை யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்து தான். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நல்லா வல்லமையாக இயேசு கிறிஸ்து வல்லவர் என்றெல்லாம் பண்ணால், வல்லவர் வல்லவர் கத்தர் மகா வல்லவர் பாட்டெல்லாம் பாடுறாங்களா, இயேசுவின் நாமம் எல்லாம் பாடிட்டு ராத்திரி 1:30 முடிஞ்சிச்சான். அது ஸ்ரீலங்காவில் நடந்ததுனால அவர் சொன்னார். அதை சொல்கிறேன், நடந்தது இந்த பசங்கள்லாம் வராங்களாம் நம்ம பசங்க மாதிரி, ஆனால் நம்ம வசம் கொஞ்சம் வேறு. நேற்று 10:30 11:00 இங்கே இருந்தாங்க, ஆனால் அவங்க வேறுவாக இருந்தாங்க. அந்த ஜனங்கள் வராங்களாம் நடந்து. வரும்போது பார்த்தா திடீர்னு ரோட்டில் கருப்போன்னு நிற்குதான். நின்ன ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறதா சிரிக்கிறீங்க. நின்ன ஒன்று, டே அங்கே பாரு பிசாசு நிற்குது. ஆனால் பாச சொன்னார், ஏசு நாமத்தில் போனால் போயிடுறேன்டா. வந்தாங்களாம் ஏசு நாமத்தில், ஏசு நாமத்தில் வந்தாங்களாம். அது அங்கேயே நிற்குதா, கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாங்களாம். அப்புறம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பண்ணாங்களாம். அப்போ போக மாட்டேன்தான். அப்புறம் சொல்கிறோம், ஏசு நாமத்தில் பிசாசு போன் கட்டளை கொடுக்குறோம். நான் சொன்னாங்களா, பாஸ்டர் சொன்னார்ல, சொன்னாங்களா, ஒரு மனதோடு ஒருவன் 1000 துரத்துவான், இருவர் 10,000 பேரை துரத்துவாங்கன்னு வசதி பாஸ்டர் சொன்ன. எல்லாம் சேர்ந்து ஒரே முறை ஏசு நாமத்தில் போ பிசாசுன்னு சொன்னாங்களா. அது போலியா? என்னடா இது போக மாட்டேன்தான் சொல்லி, சரி வா போவோம். போயிட்டு மூப்பர் அங்கே இருக்கிறாரு. அவர் மூப்பர், ஐயா வாங்க இந்த மாதிரி. அவரும் வந்தாராம், வந்து ஏசு நாமத்தில் போ பிசாசுன்னு வரான். அது போலியா? கிட்ட வந்து போலியா? போலியா? என்னப்பா, சரி பாஸ்டர் கூப்பிட்டு வரலாம் வாங்க. பாஸ்டர் கூப்பிட்டு வராங்களா? எல்லாம் வந்த உடனே, ஏன்ப்பா என்ன உயிர் எடுக்கிறீங்க இந்த நேரத்தில் வந்தாரோ பாஸ்டர். வந்த உடனே இவன் சொல்லுவேன், பாருங்க பாஸ்டர் அங்கேயே நிற்குதுண்ணே, டேய் அதுக்கு முன்னே டார்ச் கொடுங்கடா ஒருத்தான். டார்ச் அடிச்சு பார்த்தார். அவர் டார்ச் அடிச்சு பார்த்தா நேற்று தார் ரோடு போட்டுக்கிறான், கருப்பாத தார் வண்டி அங்கே நிற்குது. அதை பார்த்து பிசாசு பிசாசுன்னு அது எங்கே போவோம்? அப்படிதான் நம்ம பிசாசை பார்த்து என்னன்னோ மிரண்டவன் கண்ணுக்கு அப்படி தான் இருக்கு. இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, அது பிசாசு அது பிசாசு. அவன் பிசாசு இருக்கட்டுமே, அவன் என் கால்கள் கீழாக மிதிக்கப்படுவான். காலையில் எழுந்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறான் பாடிட்டு, எனக்குள் இருப்பவர் பெரியவர், இந்த உலகத்தில் உள்ள பெரிய விசுவாசு பாடிட்டு கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தர் சுப்பரப்பட்டு போங்க. இருக்கிற பிசாசு ஓடிவான். நீ கால் மிதிக்கிற இடத்துல அவன் இல்லாமல் ஓடிவிடுவான். நாங்கள் கண்டிருக்கிறோம், நாங்கள் நுழைஞ்ச கிராமங்களிலே லிட்ரலாக பிசாசு ஓடுந்தான் நாங்கள் கண்டிருக்கிறோம். ராத்திரியில் ஜெபிப்போம், நாங்கள் இருக்கிற கிராமத்தில் ஜெபிப்போம். 1:00 1:30 ஒரு சத்தம் கேட்கும், என்னவோ ஒரு சத்தம், அபூர்வமான சத்தம். எல்லாம் டார்ச் அடிச்சு கூட பார்ப்போம், ஒன்றும் இல்லை. ஆனாலும் பிசாசின் கிரியினாலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் விடுதலை ஆக்கப்படுவாங்க. ஹலலுயா. இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் நம் தேவன். ஆகினாலே பிசாசை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு கொஞ்சம் என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு, கொஞ்சம் லிமிட்டட். ஏன்னா அப்போ தான் நம்மளை அப்படியே காலம் மிதிப்பான். ஆனால் ஆண்டவருக்கு சர்வ வல்லமை தேவன், அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால
பிசாசை கண்டு நம்ம பயப்படுவானா? ஆனால் ஒன்று மாத்திரம், ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்க, பிசாசு என்ன என்று அறிந்து கொண்டு அவனை ஜெயிக்க நீங்கள் முற்படுங்க. அது மாத்திரமல்ல, நம்மை அடைத்தவர் உண்மை உள்ளவர், ஆகையினாலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவர்களாக அன்பில் பரிசுத்தம் வசன சொல்ல நேரில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்புறம் அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். பரிசுத்த ரெண்டு தீமத்தி 1:9 மற்றும் வாசித்துருங்க. தவறான போதனைகள் வருது, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா இழிவரை ரட்சிப்பு, அதெல்லாம் தப்பு, வசனத்துக்கு புறம்பானது. அனுதினமும் நம்மை ஒப்பு கொடுத்து, நான் சொல்கிறேன் இங்கிலீஷில், ரிப்பன்டன்ஸ் இஸ் அ டெய்லி ப்ரோசஸ், மனம் திரும்புதல் அனுதினமும் நடக்க வேண்டும். நினச்சிக்காதீங்க ஒரு முறை பாவம் மன்னிப்பு பெற நாள், இல்லை இல்லை ஒவ்வொரு நாளும். ஏன்னா நேற்றைய பரிசுத்தம் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இப்போ இருக்கிற பரிசுத்தம் நாளைக்கு இல்லாமல் போகும். அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் அடைய நாம் வாஞ்சியவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் வேத வசனம், லெட் த வேர்ட் ஆஃப் காட் பிகம் யுவர் ஃபவுண்டேஷன். நேரமில்லை, கர்த்தருடைய வசனம் உங்கள் அஸ்திபாரமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. உங்கள் பாதைக்கு என்னவா இருக்காது? ஆமென். சங்கீதம் 119:105 இஸ் அ லேம்ப் டு மை ஃபீட் அண்ட் அ லைட் டு மை பாதைக்கு. ஆமென். அனுதினமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள், வசனம் உங்களை, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமேன். அப்போ அடுத்தது, பி இன் இஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கணும் அனுதினமும். இதை தான் பிசாசு கெடுக்கிறான். என்ன கெடுக்கிறான்? தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாதபடி. தேவ சமூகத்தில் இருக்கும்போது பல காரியங்கள் நடக்கும். நான் அதை நேரம் இல்லை. முதலாவது உணர்வு அடைய செய்வார். ரெண்டாவது, எங்கே நாம் விழுந்தோமோ அதை நினைவுபடுத்துவார். எங்கே நாம் விழுந்தோமோ அங்கே கர்த்தர் நம்மை மறுபடியும் நிலை நிற்க செய்வார். அது மாத்திரமில்லை, அவர் பிரசன்னம் எனக்கு முன்பாக போகும். ஆபிரகாம் கிட்ட கேட்டார்ல, உன் பிரசன்னம் எனக்கு முன்னாக போகலன்னா நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டு சொன்னார், சரிப்பா நீ கேட்டுனாக்குற, என் பிரசன்னமுக்கு முன்பாக போகணும். ஆனால் ஒன்றே ஒன்று, முன்னே உன்னை நீ என்னை பார்க்க முடியாது. கண்மலையின் பிறவில் அவர் மறைத்து அவர் பிரசன்னம் கடந்து போனது. ஹல்லேலூயா. அனுதினமும் தெய்வ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை உணரும்போது, அந்த பிரசன்னத்தில் நாம் நேரத்தை கழிக்கும் போது, அந்த நாள் நமக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் நாம் இருக்கோம். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிமைன் இன் வேதவசன. யோவான் 15 எடுக்காதுங்க, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாது, நிலைத்திருக்குமானால் மிகுந்த கனிகளை கனி தரும் வாழ்க்கையை கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கார். எப்போ தெரியுமா? அவரில் நிலைத்திருக்கும் போது. ஹல்லேலூயா. அந்த அவக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்குமானால் கனி கொடுக்கிற ஜீவத்தை நாம் ஜீவித்து நடப்போம். அடுத்தது, நோ த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை அனுதினமும் அறிந்து கொண்டு நடவுங்கள். தேவ சித்தம் அறியாமல் இருக்கிறதுனால தான் இஸ்ரவேல் ஜனம் எவ்வளோ நாட்களில் கடந்து வந்திருக்கிறோம். அவங்க எகிப்திலிருந்து வந்திருக்கக்கூடும், 40 வந்தாங்க, கரெக்ட். ஆனால் 40 வந்திருக்கக்கூடும். ஏன் இவ்வளோ காலம்? முதலாவது அவங்க யாருன்னு மறந்துட்டாங்க, கர்த்தருடைய வாக்குத்தம் என்னன்னு மறந்துட்டாங்க. தெய்வ சமூக கொஞ்ச நாள் ஒன்றுமே இல்லை, உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? இறைச்சி இல்லைன்னு சொல்லி அங்கே இருந்தாலும் செங்கல் எடுத்துக்கொண்டு நாங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் இருந்துச்சு, அங்கே இருந்திருப்போமே அடிமைத்தனத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவன் உங்கள் முறுமுறுப்பை நான் கேட்டு நான் அடித்த ஒரு கீழ் காற்று வீசிச்சு என்னாச்சு? மன்னாவனால போச்சு தரல, அதை மறந்துட்டான். அப்புறம் காடைகள் விழுந்தன, அந்த தேவன்
உண்மை உள்ள தேவன். ஆனால் அவருடைய நெருக்கத்தில் நாம் இருக்கும்போது எல்லாவற்றையும் கொடு. நிறைய வசனம் இருக்குது, எனக்கு நேரம் இல்லை. ஆகினால அவருக்குள் நிலைத்திருப்போம், தெய்வ சித்தத்தை அறிந்து அனுதினமும் நாம் நடப்போம். கடைசியாக வேறு நான் போல, பி விட்னஸஸ் ஃபார் காட், தேவனுக்காக சாட்சிகளாக எழுமுங்கள். இந்த காலத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பிரசங்கம் அதிகபட்சமாக ரட்சிக்கிறது இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தால் அதை பகிர்ந்து கொள்ளுங்க உங்களை பார்க்குறவங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் உண்மை நடந்திருக்குது. நாங்கள் போகிற இடத்துலலாம் உங்கள் பாஸ்டர்மா க்கு கேன்சர் இருந்துச்சு. 1994 டாக்டர் சொல்லுவான், அடிக்கடி சொல்லிக்கிறோம், 2 வருஷம்தான் இருப்பாங்க, இந்தியாவுக்கு போகக்கூடாது, இதுபடியெல்லாம் நாங்கள். ஆனால் நாங்கள் நினச்சினோம், எங்களை அடைத்தவர் உண்மை உள்ளவ. அன்று முதல் இது கொண்டு இந்த வெப்பத்தில் வரோம், வில்லேஜுக்கு போகிறோம், டெங்கு, சிக்குகுனியா, காலரா எல்லாத்திலும் கடந்து போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அடைத்தவர் உண்மை உள்ளவர். ஆகினால சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை. அதே நிறைய பேரை என்ன பண்ணுறோம், இழுக்கும் கர்த்தருக்குள்ளாக. நிறைய பேருக்கு அது ஒரு திறவுகோலாய் மாறும். ஆகையினாலே லிவ் விட்னஸிங் லைஃப் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட், அவ்வளோதான், பெரிய காரியம் இல்லை. ஆனால் வசனத்தை ஒரு வசனம் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். வாசிங்க ஏசையா 40:29 நினைக்கிறேன், 40:29. ஆ ஆமே, போதும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லுகிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாராவது சோர்ந்து போயிருக்கீங்களா? சரீரத்தில் ஆவி இல்லை அல்லது உள்ளத்தில் சோர்ந்து போகிற பார்த்து கர்த்தர் சொல்ல. இப்போ தானே உயிர்த்தெழுதல் யாரை கொண்டாடினீங்க? அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை எங்கே தேடுறாங்க? மரித்தோரில் ஏன் தேடுறாங்க? இன்றைக்கு கர்த்தர் சொன்னார், உயிர்த்தெழுந்த இயேசுவை மரித்தோரில் தேடாதீங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு முன்பாக நான் போய் கொண்டிருக்கிறா, உங்களோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அதனால சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்குற தேவன், பலன் இல்லாதவனுக்கு பலப்படுத்துகிற கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாம் ஆகும். விசுவாசிங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் பலவீனங்கள் மத்தியில் என்னை பலப்படுத்துகிற தேவனப்பா, சோர்ந்து போன நேரத்தில் பலத்தின் மிகுதியால் எங்களை நிறைக்கிற தேவன் ஆண்டவரே, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிய திரியை அணியாமலும் கத்தாவே அனல் மூட்டி எழுப்புகிற தேவனப்பா, பலன் இல்லை என்று நாங்கள் உண்மை பார்த்து நாங்கள் சொல்லும் போது எங்களை பலப்படுத்திடுவேன். அப்படியே கண்களை மூடிய வண்ணமாய் இந்த நேரத்தில் யாராவது உள்ளத்தின் ஆழத்தில் போராட்டத்தோடு, பலவீனத்தோடு, சுகீனத்தோடு, சோர்வோடு, ஆவிக்குரிய சோர்வோடு இருக்குமெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பலனும் அல்ல, பரக்ரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலனும் அல்ல, பரக்ரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலன் போதாது ஆண்டவரே, ஆண்டவர் பலமும் இல்லை பராக்கிரமும் இல்லைப்பா, உங்களுடைய ஆவியால் தான் ஆகும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையின் மேல் ஊற்றும் போது கர்த்தாவே, உங்களுடைய அபிஷேகம் மேல் ஊற்றப்படும் போது ராஜா, நான் முற்றிலும் ஜெயம் கொடுவனாய் மாறுவேன் ஆண்டவரே. உலகத்துக்கு உப்பாய், உலகத்துக்கு ஒளியாய் ஆண்டவரே, ஜெய கிறிஸ்துவை சுமக்கிறவனாய், அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தாவே மறுமலர்ச்சி கொடுக்கிறவனாய், கொடுக்கிறவளை மாற்றுவீர் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா. கரங்களை உயர்த்து ஆண்டவரே, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் என்ன நிரப்புமப்பா. ஹாலலூயா, ஹாலலூயா, க்ளோரி 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 க்ளோரி, ஹாலலூயா. ஓம்முடைய வல்லமை, வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒருவர்களுடைய இப்பொழுதே, இப்பொழுதே ஓ ஜெயம், ஜெயம், ஜெயம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். அபிஷேகத்தின் நிறைவு ஆண்டவரே, ராட்சதர்களை கட்டாவே நிர்மலமாக்குற வல்லமை, சத்ருடைய அதிகாரங்களை உடைக்கிற வல்லமை, சத்ரு எழுப்பி இருக்கிற எல்லாவித மதில்களை உடைக்கிற வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். அந்த உன்னத அக்கினி ஊற்றப்பட வேண்டும். ரிசீவ் இட், ரிசீவ் இட, பெற்றுக்கொள்ளுங்க. ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், டெலிவர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஃபில் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.
ஓ வல்லமை, வல்லமை, வல்லமை அப்பா, பலனித்தை மேற்கொள்கிற வல்லமை, ஆண்ட பிசாசை எதிர்த்திருக்கிற வல்லமை, சத்துருவை கால்களால் மிதிக்கிற வல்லமை, அந்தகார கிரியைகளோ அலக்கழிப்பின் ஆவிகளோ நிர்மலமாக இப்பொழுதே ஊற்றப்படட்டும், உன்னத ஆவி ஊற்றப்படட்டும், உயிர்த்தெழுதலின் வல்லமை நிறைக்கட்டும். பாலாபா ராதுனா ராதியா ஏஷரா துனாதியா கோபலபலபா ஏஷரே துராதியா சரபலபா கரா துனாதியா வல்லமை, வல்லமை. எஸ் எஸ் Father, I declare your deliverance, Almighty God. In the name of Jesus, let them be sealed under the anointing power of the Holy Spirit. Amen. உன்னை கரத்து கற்பணிக்கிறோம்ப்பா. Jesus. நீர் பொறுபடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழி நடத்தும். Hallelujah. Amen. என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடைய நடக்கும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசன் அவருடைய குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் இன்று வென்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.